வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியா. இதனால் மீண்டும் வந்து அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்தியா. அப்படி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே என்ன மாதிரியான ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க, இதை கேட்ட உடனேயே அமெரிக்கா அலறி அடித்து கொண்டு இந்தியா கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காங்க, இந்தியாவை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்த செய்தியை பற்றியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்கா பிளான் போட்டிருக்காங்க இந்தியா, தூள் கிளப்பியிருக்காங்க நம்முடைய படைகள். அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல் செய்தியாக, நம்முடைய இந்திய பாதுகாப்பு துறை வந்து உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் ஒரு பகுதியாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கு சுமார் 36,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள்ல வந்து நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து மார்ச் 30 நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய பாதுகாப்பு துறையை மேம்படுத்தும் நோக்கத்துல தான் முப்படைகளையும் புதிய ஆயுத ஒப்பந்தங்களை வந்து நம்முடைய மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36,000 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதில் சுவாரஸ்யமான விஷயம். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வந்து நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் ஏர் ஏவுகணைகளை 2 படைப்பிரிவுகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. அதாவது 6 அடுத்த தலைமுறை ஏவுகணை கப்பல்களை வாங்க கொச்சி கப்பல் கட்டும் தளத்துக்கு 9,805 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம். இந்த ஒப்பந்தம் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா, கப்பல்களுடைய விநியோகம் வந்து மார்ச் 2027 முதல் தொடங்குறதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த NGMV அப்படின்னு சொல்லப்படுது இந்திய கப்பல் கட்டும் தளங்களுடன் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது தவிர நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இந்திய கடற்படைக்கான 13 LINX U2 சிஸ்டம்களை வாங்குவதற்காக 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த LINX U2 சிஸ்டம் அப்படிங்கிறது நேவல் கன்ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கடல் சீற்றம் மற்றும் காற்று மேற்பரப்பு இலக்குகளுக்கு இடையே உள்ள இலக்குகளை வந்து துல்லியமாக கண்காணித்து ஈடுபடுத்தும் திறன் கொண்ட ஒரு கருவியாகும், அதுவும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கருவியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஏவுகணை அமைப்புடைய 3வது மற்றும் 4வது படைப்பிரிவுகளுக்காக PDL நிறுவனத்திடம் இருந்து 6,000 கோடி மதிப்பிலான ஏவுகணை தயாரிக்கும் ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மூலமாக எதிரி நாட்டு விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் வந்து நம்முடைய நாட்டுக்குள்ள நுழையும் போது அதை துல்லியமாக கணிக்க நம்முடைய ராணுவத்துக்கு வந்து இது உதவியாக இருக்கும் அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பக்கா பிளான் போட்டு நம்முடைய மத்திய அரசு வந்து ஒரு சூப்பரான முடிவை எடுத்திருக்காங்க, ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலமாக இனி நம்முடைய முப்படைகளும் வந்து கலக்குவாங்க, தூள் கலப்புவாங்க அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு திட்டம் கையில இருக்கும்போது இன்னொரு ஒரு முக்கியமான ஒப்பந்தங்களை வந்து ரஷ்யா கூட போட்டு அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளையே வந்து மீண்டும் அலற விட்டுருக்காங்க இந்தியா. ரஷ்யாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளரான ரோஸ்நெஃப்டும் இந்தியாவுடைய மிக சிறந்த எண்ணெய் சுத்திகரிப்பாளருமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனமும் எண்ணெய் சப்ளைக்காக ஒரு ஒப்பந்தங்களை செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக இன்னும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இன்னும் வந்து இந்தியாவுக்கு அதிக அளவில் எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரோஸ்நெஃப்டுடைய தலைமை செயல் அதிகாரி ஈகோர் செச்சின் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்திய பயணத்தின் போது இந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ரோஸ்நெஃப்டுடைய ஆயில் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ஈகோர் செச்சின் அவர்கள் தன்னுடைய இந்திய பயணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு. அதே போல ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டு 2 நாடுகளுக்கு இடையில ஒரு நல்ல உறவை வந்து வலுப்படுத்தும் அப்படின்னும், இதன் மூலமாக இந்திய ரஷ்ய நட்பு வந்து உலக நாடுகளுக்கு வந்து மேலும் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறத தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ரஷ்யா விரும்பியது போலையும் இந்தியா விரும்பியது போலையும் இந்தியாவுடைய ரூபாய் ரஷ்யாவுடைய ரூபில் பரிமாற்றத்தையும் விரைவில் வந்து அமலுக்கு கொண்டுட்டு வர இது வந்து வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தின் மத்தியில ரோஸ்நெஃப்ட் மற்றும் இந்திய கூட்டு நிறுவனங்களான ஷாக்கலின் 1 மற்றும் தாஸ் யூரியாக் மற்றும் வாங்கர் நெஃப்ட் இடையான கூட்டு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
அதே போல எண்ணெய் இறக்குமதியுடைய அதிகரிப்புனால ரஷ்யா வந்து இந்தியாவுடைய முதல் 5 வர்த்தக பங்காளிகள்ல ஒன்றாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நிறுவனங்கள் அதாவது ONGC வித்தேஸ் லிமிடெட், ஆயில் இந்தியா லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் பாரத் பெட்ரோல் சோர்சஸ் இந்த நிறுவனங்கள் வந்து 2016 முதல் ரோஸ்நெப்ட் உடைய துணை நிறுவனமான JSE வான்கார் நெப்ட்ல கிட்டத்தட்ட 50% உரிமையாளர்களாக இருக்காங்க. ரஷ்யா கிட்ட ஏற்கனவே வந்து தள்ளுபடி விலையில அதிக அளவிலான எண்ணெய் இறக்குமதி செய்வதாக மேற்கத்திய நாடுகள் வந்து இந்தியா மேல அதிருப்தியில இருக்காங்க. இந்த நிலையில தான் இது போன்ற ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொண்டு இந்தியா மேல மேற்கத்திய நாடுகளை வந்து கோபம் கொள்ள வழிவகுக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் இறக்குமதியை செஞ்சுட்டு வரும் நாடாக இருக்காங்க. ஆக இது போன்ற ஒப்பந்தங்களையும் கிடைக்கும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வது இயல்பானது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பல முறை அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா வந்து ரஷ்யா கூட மீண்டும் வந்து ஒரு ஒப்பந்தங்களை போட்டு உலக நாடுகளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா கூட இருக்கும் உறவு வந்து எங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம், அதனால இந்தியாவை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இந்தியாவை புகழ்ந்து தள்ளியும் இந்தியா கிட்ட மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவுடனான உறவு வந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபருக்கான துணை உதவியாளரும் இந்தோ பசிபிக் ஒருங்கிணைப்பாளருமான கர்ட் கேம்பல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. வாஷிங்டன்ல செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. மேல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, அதுவும் அமெரிக்க அணியை சேர்ந்த நாடு வந்து இந்தியா இல்ல, அந்த நாடு அதாவது இந்தியா வந்து ஒருபோதும் அமெரிக்க அணியில வந்து இணையவே இணையாது, அதனால அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து நெருக்கமான உறவுல வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கறதுக்கான அர்த்தம் இல்ல, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் நெருக்கமாக இருப்பாங்க, அது விரைவில் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்தியா வந்து உலக அளவுல எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம், மிகவும் முக்கியம். அதன் காரணமாக தான் இருதரப்பு உறவின் அவசியத்தை அமெரிக்கா வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. மேலும் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இடையிலான சந்திப்பு வந்து ஏற்கனவே வந்து வலிமை அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடனான இருதரப்பு உறவு வந்து 21ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவுக்கு வந்து மிகவும் முக்கியம். மேலும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அழைத்து வந்த மிக உயர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுடனான கலந்துரையாடல் தற்போதுதான் முடிவடைஞ்சிச்சு. இந்த குழு வந்து வேற எந்த நாட்டிற்கும் சென்றதில்லை. எந்த துறைகளிலையும் இருதரப்பு உறவை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தொடர்பாக நாங்கள் வந்து விரிவாக ஆலோசனை செஞ்சோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் வந்து அதிக கவனம் செலுத்திட்டு வரோம், அதாவது நாங்கள் அப்படிங்கிறது இந்தியாவையும் அமெரிக்காவையும் சேர்த்து வச்சு அவர் பேசியிருக்கிறாரு. மேலும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்கள் வந்து அதிக அளவில் கல்வி பயில வர வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா வந்து விரும்புகிறாங்க. அதே போல் இந்திய பல்கலைக்கழகங்களில் அதிக அளவில் அமெரிக்காவுடைய மாணவர்கள் வந்து கல்வி பயில வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கு. அதனால் மக்களுக்கு இடையிலான தொடர்பு, கல்விசார் தொடர்பு, சுகாதார உறவு ஆகியவற்றை நாம் வந்து இதன் மூலமாக மேலும் வந்து வலுப்படுத்த முடியும், அதை வந்து நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சியிலையும் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம், அதனால இதற்கான திட்டம் அப்படிங்கிறது மிக பெருசு, கனவுகள் அப்படிங்கிறது மிக பெருசு அப்படின்னும் விரைவில் வந்து இந்தியா கூட நாங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் இந்தியாவை எங்களுடைய ஒரு பிரிக்க முடியாத சக்தியாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ரஷ்யாவும் இந்தியாவும் எப்படியாவது பிரிச்சிடணும், ஒன்று சேர விடக்கூடாது, இதுதான் சரியான சமயம், ரஷ்ய உக்ரைன் போரை பயன்படுத்தி நாம் வந்து ரஷ்யாவும் இந்தியாவையும் பிரித்து இந்தியாவை நம்ம கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா ரஷ்யாவை வந்து காணாம ஆக்கிடலாம், ரஷ்யாவுக்கு எதிராக சீனா அப்படிங்கிற ஒரு நாடு தான் போய் சின்னிக்கும், ஆனால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, இப்படிப்பட்ட நாடை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா நாம் சொல்கிறதை ஏற்கனவே பல நாடுகளும் கேட்குறாங்க அப்படிங்கிற ரீதியில், அதனால் இதெல்லாம் வச்சு அதாவது இந்த நாடுகளை எல்லாம் வச்சு ரஷ்யாவையும் சீனாவையும் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு பல வாரம் தப்பு கணக்கு போட்டாங்க, பகல் கனவு கண்டாங்க அமெரிக்கா. அதே போல் அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, மறைமுகமாக சாடி பார்த்தாங்க, ஆனால் எதுக்குமே இந்தியா வந்து அசரலை அப்படின்னே தான் சொல்லணும். நீங்கள் எந்த வழியில் போகிறீங்களோ நீங்கள் போய்க்கோங்க, எங்களுடைய வழி வந்து தனி வழி, எங்களுடைய பாதை அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டில் தான் போகும், உங்களுக்காக உங்கள் பக்கம் சாயிறதோ இவங்களுக்காக இவங்க பக்கம் சாயிறதோ எங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்கள் கூட அதாவது அமெரிக்கா கூட வர்த்தகம் செய்யணுமா, அதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் செய்வோம். அதே போல் ரஷ்யா கூட எங்களுக்கு ஒரு வர்த்தகம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான வர்த்தகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களுடைய நாட்டுக்கு வந்து என்ன தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். உங்களுக்கு ஆதரவாகவோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிறக்காக இன்னொரு நாட்டை பகைத்து கொள்ளவோ எங்களால் முடியாது, எங்களுக்கு எல்லா நாடுகளுமே முக்கியம்தான் அப்படின்னு இந்தியா வந்து மூஞ்சில் அடித்தது போல் அமெரிக்காவுக்கு பதிலடியே கொடுத்தாங்க. இருந்தாலும் விடாப்பிடியாக இந்தியாவை துரத்தி துரத்திட்டு வர்றாங்க அமெரிக்கா. இருந்தாலும் இந்தியா மீண்டும்
மீண்டும் சொல்கிறது அதுதான், உங்கள் கூட இருக்க உறவு வந்து தனி, இவங்க கூட இருக்கும் உறவு வந்து தனி. அதனால் நாங்கள் என்றைக்கும் வந்து எந்த நாடுகளையும் பகைத்து கொள்ள மாட்டோம். அதே போல் ஏதாவது ஒரு நாடுகள் வந்து இந்தியா கிட்ட வாலாட்டினாங்கன்னா நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். சரியான நேரத்தில் சரியான பதிலடியை கொடுப்போம். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, வேறு சீனா போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, சரியான பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு இந்தியா வந்து சொல்லிட்டு வர்றாங்க. சரி நண்பர்களே, இந்திய ரஷ்ய நட்பை பற்றியும் இந்திய அமெரிக்க நட்பை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நாம் ரொம்பவும் நம்புறது யாரை, ரஷ்யாவை மட்டுமே நம்பலாமா இல்லை அமெரிக்காவை நம்பலாமா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.